புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது, புகைப்பிடித்தல் கேடு விளைவிக்கும். ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் முன்னரும் இந்த வாக்கியம் நம் காதுகளையும் கண்களையும் வந்தடையும். ஸ்மோக்கிங் காசஸ் த்ரோட் கேன்சர், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். ஒவ்வொரு சிகரெட் பாக்கெட்டிலும் இந்த வாக்கியமும் அது குறித்த படமும் தெளிவா நம்மிடம் விளக்கப்பட்டிருக்கும். பொது இடங்கள்ல புகைப்பிடித்தல் சட்டத்திற்கு புறம்பானது என்ற வாக்கியத்தை காணாமல் நமது நாள் முடிந்திருக்காது. இப்படி செல்லும் இடங்களிலும் பார்க்கும் பொருட்களிலும் திரையரங்கிலும் விளம்பரங்களிலும் புகைப்பிடித்தலின் தீங்கு குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமாகவே கொண்டு சேர்க்கப்படுது. அதே சமயம் வருட வருடம் புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்து கொண்டே இருப்பதும் வேதனைக்குரிய விஷயமே. உலக அளவில் சீனா தான் சிகரெட்டுகளை அதிக அளவில் பயன்படுத்தும் மற்றும் தயாரிக்கும் நாடு. சீனாவில் மட்டும் 30 கோடி பேருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு. உலக அளவில் 1/3 புகைப்பவர்களை சீனா கொண்டுள்ளது. உலக மக்கள் தொகையில் 40% ஆண்களும் 9% மக்களுக்கும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதாக உலக சுகாதார மையம் தனது ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக புகைப்பிடிக்கும் ஒரே நாடு டென்மார்க். அங்குள்ள மக்கள் தொகையில் 19.3% பெண்களும் 18.9% ஆண்களும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றனர். உலக அளவில் 12% புகைப்பிடிப்பவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் 18 வயதை தாண்டிய 70% வாலிபர்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்பதும், உலகில் ஒவ்வொரு வருடத்திற்கும் 10 மில்லியனிற்கும் அதிகமான மக்கள் புகைப்பழக்கத்தால் மரணம் அடைகின்றனர் என்பதும் உலக சுகாதார அமைப்பின் ஆய்வறிக்கை. இந்தியாவில் ஒரு வருடத்திற்கு சராசரியாக 86 பில்லியன் சிகரெட்டுகள் விற்பனையாகின்றன. சுமார் 120 மில்லியன் மக்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கின்றனர். இதில் ஒருவர் சராசரியாக ஒரு நாளுக்கு 6.8 சிகரெட்டுகளை புகைக்கின்றார். உலகம் முழுவதும் புகைப்பழக்கத்தினால் ஒவ்வொரு 8 வினாடிக்கு ஒருவர் உயிரிழக்கிறார். இந்தியாவில் ஆண்டுக்கு 10 லட்சம் மக்கள் புகைப்பழக்கத்தினால் மட்டும் உயிரிழக்கின்றனர். உலக அளவில் வருடத்திற்கு புகைப்பழக்கத்தினால் 70 லட்சம் மக்கள் உயிரிழக்கின்றனர். இதில் 60 லட்சம் மக்கள் புகைப்பிடிப்பவர்கள். 10 லட்சம் மக்கள் அந்த புகையை அருகிலிருந்து சுவாசிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளால் உயிரிழக்கின்றனர். நீங்கள் புகைப்பவராக இருப்பின் நினைவில் கொள்ளுங்கள், உங்களால் ஒரு சாமானிய மனிதர் பாதிப்படைகிறார். ஏனெனில் புகைப்பிடிப்பவர்களை விட அந்த புகையை சுவாசிக்கும் நபருக்கு நுரையீரல் புற்றுநோய் 10 மடங்கு அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கின்றன. புகைப்பவர்கள் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் புகைப்பிடிக்காத நண்பரின் பாதிப்பிற்கு நீங்களும் காரணமாக இருக்கலாம். புகைப்பிடிப்பவர்கள் முதலில் எதிர்கொள்வது நுரையீரல் பாதிப்புகளை தான். நாளடைவில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். கண், மூளை, முடி, வாய், உதடு, தொண்டை, குரல் வளையம், உணவு குழாய், சிறுநீர்ப்பை, சிறுநீரகம், கல்லீரல், வயிறு, கணையம், கைகள், தோல், எலும்புகள், முழங்கால், தசை, இரத்த நாளங்கள் போன்ற அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்படும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கிறது. கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சயனைடு எனும் நச்சு வாயுக்கள், எலிமருந்தில் உள்ள ஆர்சனிக், பாச்சா உருண்டைகளில் இருக்கும் நாப்தலின், தீக்குச்சிகளில் இருக்கும் கந்தகம், நச்சு பொருளான ஈயம், பிணங்களை பதப்படுத்தும் திரவமான ஃபார்மலைன் போன்ற உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் 4000க்கும் அதிகமான ரசாயனங்கள் புகையிலையில் இருக்கின்றன. இவற்றுள் 69 ரசாயனங்கள் புற்றுநோயை உருவாக்கக்கூடியவை. ஒரு சிகரெட்டில் 10 மில்லிகிராம் முதல் 12 மில்லிகிராம் வரை நிக்கோட்டின் கலந்துள்ளது. ஒரே நேரத்தில் 30 மில்லிகிராம் முதல் 50 மில்லிகிராம் வரை நிக்கோட்டின் எடுத்துக்கொண்டால் அது மரணத்தை உண்டாக்கும். புகைப்பவர்கள் உள் இழுக்கும் புகையை விட வெளியிடுகையில் அதிகமான புகையை வெளிவிடுகின்றனர். இவை இரண்டிலுமே தியோசைனேட், நிக்கோட்டின், பென்சீன் போன்ற நச்சுப் பொருட்கள் அதிகம் இருக்கின்றன. நீங்கள் புகைப்பவராக இருப்பின் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஆஸ்துமா, வீசிங் போன்ற நோய்கள் தாக்குவதற்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு. புகைப்பிடிக்கும் பழக்கம் அவர்களை மட்டுமின்றி மற்றவர்களையும் பாதிக்கிறது. உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைப்படி ஒருவர் புகைப்பிடிப்பதால் தனது வாழ்நாளில் 5 நிமிடத்தை இழக்கிறார். வாழ்நாள் முழுவதும் புகைப்பவர் தனது ஆயுளில் 10 முதல் 12 ஆண்டுகளை இழந்து விடுகிறார். வாகன விபத்துகள், தற்கொலைகள், கொலைகள், HIV நோயினால் இறப்பவர்களை விட புகைப்பழக்கத்தின் காரணமாக இறப்பவர்களின் எண்ணிக்கையே உலக அளவில் அதிகம். டீசல் வாகனம் வெளியிடும் புகையினால் ஏற்படும் காற்று மாசை விட 10 மடங்கு அதிகமாக சிகரெட்டுகள் வெளியிடும் புகையினால் காற்று மாசடைகிறது. புகைப்பழக்கத்தின் தீங்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக 2012 அக்டோபர் மாதத்திலிருந்து திரைப்படங்களின் ஆரம்பத்திலும் இடைவெளியிலும் விழிப்புணர்வு விளம்பரங்களை ஒளிபரப்ப தொடங்கினர். புகைப்பழக்கத்தின் பாதிப்புகளை அறிந்திருந்தும் அதனிடம் இருந்து விடுபட முடியவில்லை என்றும் அதற்கு அடிமையாகிவிட்டோம் என்ற எண்ணமும் தான் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை இன்னும் அதிகமாக்கின்றது. புகைப்பழக்கத்தினால் ஏற்படும் தீங்கை திரைப்படங்களிலோ, விளம்பரங்களிலோ, அட்டைப்படங்களிலோ வேறு எதிலும் வெளியிட்டாலும் அந்த பழக்கத்தை விட்டுவிட நெஞ்சுரமும் வைராக்கியமும் தேவை. நீங்கள் புகைப்பவராக இருப்பின் அடுத்த முறை சிகரெட்டை எடுக்கும் முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். புகைப்பிடித்தல் உங்களை மட்டுமல்ல, உங்களை நம்பி உங்கள் அருகில் நிற்பவரையும், இயற்கையின் சொத்தான காற்றையும், உங்கள் வீட்டில் உங்களுக்காக இருப்பவரையும் பாதிப்படைய செய்கிறது.
ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஆல். புகையை கைவிடுவோம், புவியை காப்போம்.